காரணின் கண்கள் எஜமானின் கரம் நோக்குமே நாங்களோ எங்கள் தேவனின் கரம் நோக்குவோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவை நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆமென் தேவனுடைய கிருபை தேவனுடைய பிரசன்னம் உங்களை அளவில்லாமல் நிரப்பட்டும் ஹல்லேலூயா தர்மியான நாளிலும் அருமையான ஒரு பாடலை சேர்ந்து பாடுவோமா வேலைக்காரனின் கண்கள் ஏச்சமானின் கரம் நோக்குமே வேலைக்காரியின் கண்கள் ஏச்சமானின் கரம் நோக்குமே நாங்களோ எங்கள் தேவனின் கரம் நோக்குவோம் சொல்லுவோமா நாங்களோ எங்கள் தேவனின் கரம் நோக்குவோம் கானாவுர் கல்யாணத்தில் தண்ணீரை ரசமாக்கினீர் பாடுங்க கானாவர் கல்யாணத்தில் இன்னைக்கு உன் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வார் தண்ணீரை ரசமாக்கினீர் தேவையை சந்தித்தீரே எங்கள் தேவன் பெரியவரே எங்கள் தேவன் பெரியவரே வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கரம் நோக்குமே வேலைக்காரியின் கண்கள் எஜமானின் கரம் நோக்குமே வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்ததாலே ஸ்தோத்திரம் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்ததாலே ஸ்தோத்திரம் ஆபத்திலேயரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமென் அழகான ஒரு பாடலை நான் பாடணும் வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான் கரத்தை நோக்கி இருப்பது போல தேவனே எங்கள் கண்கள் உண்மை நோக்கி இருக்கு நாங்களோ ஆமென் எல்லாரும் சொல்லுங்க நாங்களோ ஆமென் மனிதனை அல்ல உலகத்தை அல்ல எங்கள் ஆந்தஸ்தை அல்ல தேவனை நாங்கள் நோக்கி இருக்கிறோம் ஆமென் கரங்களை தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்துவோமா நல்லா அசைத்து கர்த்தரை உயர்த்துங்க அவர் நல்லவர் ஆமென் ஒரு விஷயம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா நாங்களோ எங்கள் தேவனின் கரம் நோக்குவோம் ஆமென் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான ஒரு வசனத்தை வாசிப்போமா சங்கீதம் 123 முதலாம் வசனம் இரண்டாம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் இதோ வேலைக்காரரின் கண்கள்
தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். எல்லோரும் இந்த வசனத்து மேலே கைகளை வைங்க. ஆமென். வசனம் சொல்லுகிறது, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. ஆமென். யாருக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்யணும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வரணும், ஆண்டவர் தான் உங்களோடு பேசுகிறார். ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான் கரத்தை நோக்கி இருக்கிறத போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மை நோக்கி இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுமா? அநீதியுள்ள ஒரு ராஜா இருந்தான். அவனிடத்துல ஒரு இளம்பெண் வந்து, ஒரு கைம்பெண்ணாக இருக்கிறவள் வந்து நியாயத்துக்காக வந்து நின்று கொண்டிருக்கிறான். அவனும் அதை அலட்டி கொண்டே இருக்கிறான், இப்போ வா, நாளைக்கு வா, நாளைக்கு வா. ஆனாலும் அவள் தொடர்ந்து, இது இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமை, அவள் தொடர்ந்து வந்து அவனிடத்துல நியாயம் கேட்கும்போது வரும்பொழுது அந்த ராஜா அநீதியுள்ளவன் அவனே சொல்றான், இவளுக்கு என்ன வேணுமோ அவளுக்கு செஞ்சு கொடுங்க. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், அநீதியுள்ள ராஜாவே இதை செய்யும் போது நீதியுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களை இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ? உங்கள் நீதி செய்வார். மேன், கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அதே போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் என் கண்கள் ஆண்டவரே எஜமானனாகிய உம்மையே நோக்கி இருக்கட்டும். அப்பா, உம்மையே நான் நோக்கி பார்க்க விரும்புகிறேன். எக்காலத்திலும் எல்லா நேரத்திலும் நான் உம்மையே நோக்கி இருக்க விரும்புகிறேன். என் கண்கள் ஒரு பக்கமும் வலது பக்கமும் இடது பக்கமும் சாயாதபடி என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கட்டும். எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் இருந்து எனக்கு ஜெயம் வராது, தேவனிடத்தில் எனக்கு ஜெயம் வரும், கர்த்தர் இடத்தில் மட்டும்தான் எனக்கு ஜெயம் வரும் என்று சொல்லுகிற பிள்ளைகள் இன்றையிலிருந்து ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்க. வாழ்க்கையில் அற்புதத்துக்காக ஜெபிக்கிறவங்க தொடர்ந்து பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அற்புதத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய கையில் வசனம் சொல்லுகிறது பாருங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதுவரைக்கும் உன் கண்கள் பல விதத்தில் பலரை நோக்கி பார்த்துருக்கலாம். ஒருவேளை ஒரு பிரச்சனைகள் பாடுகள் வரும்பொழுது வேற சொல்யூஷனை நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கலாம், தேடி இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்கிறது, நானே வாசல், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், ஆகவே என்ன வந்தாலும் தேவனை நோக்கி பார், கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார், அவரையே நோக்கி பார், நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வார். அவர் நிச்சயமாக கர்த்தர் உன்னை விடுவிப்பார், நிச்சயமாக கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார், நிச்சயமாக கர்த்தர் உன் தலையை நிமிரச் செய்வார். உன் கண்கள் அவரையே நோக்கி பார்க்கட்டும், வேற எந்த பக்கமும் சாயாத தேவனை நோக்கி பார், நிச்சயமாக நிச்சயமாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உன் கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். ஒருவேளை ஆண்டவர்கிட்ட பார்த்து சொன்ன, ஆண்டவரே ஒருவேளை என் கண்களை நான் வேறு பக்கமாக திருப்பி இருப்பேன், ஆனால் இன்றைக்கு எங்களை மன்னியும், என் கண்கள் நீங்கள் உண்மை நோக்கி பார்க்கட்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. எத்தனை தேவ பிள்ளைகள் நம்புறீங்க, இன்னைக்கு ஆண்டவரே நான் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க விரும்புகிறேன். ஆண்டவரே இதுவரைக்கும் நான் பல முகத்தை பார்த்துட்டேன், நான் நிறைய வெட்கப்பட்டுட்டேன், ஆண்டவரே இன்னையிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீர் மட்டும்தான். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களாம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க, அவரை நோக்கி பார்க்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் உண்டாக போகிறது, இருள் மாறப்போகிறது, வெளிச்சம் உதிக்கப் போகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சம் கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்ததாம். இன்னைக்கு கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ண போகிறார், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவனாம். இன்னைக்கு உன் வாழ்க்கைக்கு இருளை மாற்றி உன்னை பிரகாசிக்க செய்ய போகிறார். ஏனென்றால் நீ அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் முகத்தில் என்ன வெளிச்சம் இருக்கிறதோ அந்த வெளிச்சத்தை உண்மையிலே பிரகாசிக்க பண்ணுவார். வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை காக்க கடவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்க கடவர், பகலிலே வெயிலாகிலும் இருளில் நிழல் உன்னை சேதப்படும்
பயப்படுத்துவதில்லை. வசனம் சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர் இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க செய்ய போகிறார். உன் வாழ்க்கையிலே ஒரு பிரகாசம் உண்டாக போகிறது, இருள் மாறுகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? வசனம் சொல்கிறது, கர்த்தர் நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன்மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே நிரட்சியும். நான் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். எல்லா இருளும் விலகுகிறது. யோபு சொல்கிறார், கர்த்தர் அருளின தீபம் என் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். இன்னைக்கு ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணி எல்லா இருளையும் கடந்து போக பண்ணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். எல்லோரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான் கரத்தை நோக்கி இருக்கிறது போல எங்கள் கண்கள் ஆண்டவரே இன்றைக்கு எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கட்டும். கண்களை மூடி அந்த முகத்தை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, கிருபையின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்துடைய ஆவியானவர் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். உங்கள் கிருபையினால் மூடிக்கொள்ளும், அபிஷேகத்தினால் நிரப்பும், பிரகாசிக்க பண்ணுங்க. ஆண்டவரே எல்லா இருளும் விலகட்டும், மாற்றங்கள் உண்டாகட்டும். எல்லோருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் பிறக்கட்டும், தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.